ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா? ஒரே அடி சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க வரல. இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே அதிமுக ஒரு மானமுள்ள ஒரு ரோசமுள்ள தமிழர்களுக்காக போராடக்கூடிய கட்சியா இருந்திருந்தா நீட் தேர்வால் தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய கல்வி உரிமை பாதிக்கப்படுகிறது. அனிதா தொடங்கி 24 மாணவர்கள் இறந்திருக்காங்க. அதனால் நாங்க பாஜக கலந்து வெளியே வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அதிமுக உண்மையிலேயே மானமுள்ள கட்சி. கூட்டணி இப்பதுக்காக போயிருக்காரு. அங்க நட்டா சந்திக்கல. அமித்ஷா கூட்டி 20 சீட்டு கேட்டிருக்காரு. 20 தர முடியாது, 5 தான் தர முடியும் நீங்க சொல்றாங்க. பெரிய காமெடி என்னன்னா அண்ணாவை அசிங்கப்படுத்திட்டாங்களாம், அதனால இவங்களுக்கு கோவம் வந்துருச்சான். ஏன் உங்க அம்மாவை அசிங்கப்படுத்தினாரு அண்ணாமலை? ஊழல் குற்ற வழக்கில் ஊழல் வழக்கில் சிறைக்கு போனவர் ஜெயலலிதா. நான் வெளிப்படையாகவே அண்ணா திரு அண்ணாமலை அவர்களுக்கு கேட்குறேன், எந்த புத்தகத்தில் இதை படித்தீர்கள்? முத்துராமலிங்க தேவர் வந்து இந்த மாதிரி அண்ணாத்துறையை வந்து மன்னிப்பு கேட்க வைத்ததாகவும் அண்ணாத்துறை மன்னிப்பு கேட்டதும் எந்த வரலாற்றிலும் பதிவு செய்யப்படும். பொய்யான தகவலை தவறான தகவலை இளைஞர்களுக்கு கடத்தக்கூடாது. இதை பார்க்கிற மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க? முத்துராமலிங்க தேவரை கொண்டாடக்கூடாது அண்ணாத்துறையை வந்து ஒரு வெறுப்பை பார்ப்பாங்கல்ல. முத்துராமலிங்க தேவர் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை பதவியாசையும் துறந்த ஆன்மீகவாதி, உண்மையான ஆன்மீகவாதி, வள்ளலால் வழிவந்தவர், ஒரு சித்தர் வாழ்க்கை வாழ்ந்தவர், முருகனுடைய மறு வடிவமாக அவர் இருந்தாருன்னு சொல்லி அந்த மக்கள் நம்புறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சாரு, ரத்த அபிஷேகம் நடந்ததுன்னு சொன்னார்னு முத்துராமலிங்க தேவர் வன்முறையாளன் போல காட்டுவது. அவர் ஒரு வார்த்தை பதிவு பண்ணியிருக்காரு, இந்த நாடு நல்லா இருக்கணும்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் யாரும் சேராதீங்கன்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணதாக இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வருகிறது. எங்க கூட கூட்டணி இல்லைன்னா உங்க கூட லஞ்சலிப்புத்துறை வந்து நடவடிக்கை வரும். இது இது மாதிரியான ஒரு அயோக்கியமா தரமான அரசியல் இருக்கா? அப்போ உன் கூட இருந்தா யோக்கிய, உன் கூட இல்லைன்னா அயோக்கியனா? செந்தில் பாலாஜி குறித்தும் பொன்முடி குறித்தும் பேசக்கூடிய அண்ணாமலை ஏன் வந்து விஜயபாஸ்கர் குறித்து பேச மாட்டாரு? ஏன் வேலுமணி தங்கமணி இவங்க குறித்து பேச மாட்டாரு? அதிமுக பாஜக உடனான கூட்டணியை வந்து முறிச்சுக்கிறோம், இதோட முடிஞ்சிருச்சு, எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு அதிமுக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னதுனால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க, என்னென்ன தீமைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜோடியாக மிஸ் ஆகுறீங்களா? ஒரே அடி சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க வரல. இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி தான். ஆனால் எந்த புள்ளியில் இவங்க பிரிகிறாங்கன்னு பார்க்கணும். உண்மையிலே அதிமுக ஒரு மானமுள்ள ஒரு ரோசமுள்ள தமிழர்களுக்காக போராடக்கூடிய கட்சியாக இருந்திருந்தா காவிரியில் தண்ணி தர மாட்டேன்னு பாஜக சொல்லுது. எப்போ போன பாஜக ஆளு போகுது, அப்போ பாஜக காவிரியில் தண்ணி தர மாட்டேன்னு மறுக்குது. அந்த பாஜகவோடு தமிழ்நாட்டில் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி இன்றைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் அந்த பாஜகலேருந்து வெளிவந்திருந்தா அதிமுக நம்ம சபாஸ் போட்டிருக்கலாம். நீட் தேர்வை பிஜேபி கொண்டு வருகிறது, நாங்கள் கொண்டு வந்தது கொண்டு வந்தால் என்று சொல்கிறது. அந்த நீட் தேர்வால் தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய கல்வி உரிமை பாதிக்கப்படுகிறது. அனிதா தொடங்கி 24 மாணவர்கள் இறந்திருக்காங்க. அதனால் நாங்கள் பாஜகலேருந்து வெளியே வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அதிமுக உண்மையிலேயே மானமுள்ள கட்சி, அது தமிழர்களுக்கான கட்சி. தமிழ்நாட்டில் எட்டு வழிச்சாலை, சாகர்மாலா, பாரத் மாலா என்று அநியாயமான திட்டங்களை வந்து பிஜேபி கொண்டு வருது, அதனால் நாங்கள் பிஜேபி விட்டு வெளியே வரோம் அப்படின்னு அதிமுக சொல்லியிருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது, அதில் ஒரு தர்மம் இருக்குது, அதில் ஒரு அறம் இருக்குது. நீங்கள் எதுக்காக வெளியே வர்றீங்க? இந்த கூட்டணி முறுக்கான காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சு படிச்சீங்களா? இல்லை, சமீபத்தில் நேரில் அமித்ஷாவை போய் இபிஎஸ் சந்திச்சதா ஒரு தகவல் வந்துச்சு. தொகுதி ஒதுக்கீடு கேட்டிருந்தாங்க, 20 தொகுதிகள் எங்களுக்கு பாஜகவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க ஒரு தகவல் வந்துச்சு. இதுதான் ஒரு காரணம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான காரணமா அதிமுகவினர் சொன்னது வந்து அண்ணா அவர்களை இழிவுபடுத்தி பேசிட்டாரு ஒரு மேடையில் போயிருக்காரு. அங்க நட்டா சந்திக்கல. அமித்ஷா கூட்டி 20 சீட்டு கேட்டிருக்காரு. 20 சீட்டு கொடுத்தா தான் நான் வந்து இந்த கூட்டணி நிலைக்கும், 20 சீட்டு கம்பல்சரியாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. 20 தர முடியாது, 5 தான் தர முடியும்னு இவங்க சொல்கிறாங்க. இல்லை, எங்களுக்கு 20 தந்தால் மட்டும்தான் நாங்கள் கூட்டணி நினைப்போம்னு சொல்லி அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அசிங்கப்பட்டு திரும்பி வந்திருக்காரு. இல்லைன்னா நாங்கள் வந்து நாங்கள் வழக்கம் போல் திமுகவை என்ன செய்கிறோமோ இதே போல் ஐடி ரைடு அமலாக்கத்துறை ரைடு இதை விடுவோம் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதில் எடப்பாடி பழனிசாமி பயங்கர அப்செட்டு. அப்போ என்ன பண்ண, எடப்பாடி பழனிசாமி நேரடியாக பேச முடியாமல் ஜெயக்குமார் அவர்களை, சி வி சண்முகம் அவர்களை, செல்லூர் ராஜ் அவர்களை வைத்து நீங்கள் எவ்வளோ முடியுமோ டேமேஜ் பண்ணுங்கள் பிஜேபின்னு சொல்லி ஜெயக்குமார் அவர்களும் சி வி சண்முகம் அவர்களும் செல்லூர் ராஜ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் பேச வாய்ப்பு இல்லை. ஆனால் இதில் பெரிய காமெடி என்னன்னா அண்ணாவை அசிங்கப்படுத்திட்டாங்களாம், அதனால் இவங்களுக்கு கோவம் வந்துருச்சான். ஏன் உங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்தினார் அண்ணாமலை? ஊழல் குற்ற வழக்கில் ஊழல் வழக்கில் சிறைக்கு போனவர் ஜெயலலிதா.
தமிழ்நாட்டில் வந்து ஊழல் வழக்கு சிறைக்கு போனால் அந்த இடத்துல ஜெயலலிதா அப்படின்ற பெயரை குறிப்பிடல. ஊழல் வழக்கில் சிறைக்கு போனது தமிழ்நாடு ஜெயலலிதாவில் மட்டும்தானே, வேற யார் உள்ள போயிருக்கிறா? அவங்க மட்டும் தான் உள்ள போனாங்க, ஜெயலலிதாங்கிற பேரை குறிப்பிடல. அதுக்கப்புறம் அண்ணாமலை நான் சொன்னது ஒன்றும் பொய் இல்லையே, ஜெயலலிதாவோட என் மனைவி வந்து பெரியவங்க, நான் ஜெயலலிதாவோட பெரிய தலைவர்லாம் சொன்னார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அவர் நேரடியாக ஜெயலலிதா அவர்களை தான் சொன்னார். அந்த நேரத்தில் இவர்களுக்கு கோபம் வரலையாம், ஆனால் அண்ணாவை சொன்னதுனால கோபம் வந்துச்சு. அண்ணாவை சொன்னதுக்கு அண்ணாவை உண்மையாகவே தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற திமுகவுக்கு கோபம் வரல, அவங்களுக்கு கோபம் வராது. ஏன்னா அவங்க ஜெயலலிதாவை சொல்லும் போதும் கோபம் வருது அவங்களுக்கு. பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான ஒரு குட்டி கோல்டு வார் நடக்குது. ஆனால் அமலாக்கத்துறை கொஞ்சம் பயந்துருப்பாங்க, இடி ரைடு ஐடி ரைடு பயந்துருப்பாங்க. ஆனால் கூட்டணி வந்து வெளிப்படையாக பேச வேண்டிய தேவை இருக்கு. 1956 வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மதுரையில் வந்து தமிழ்ச்சங்க மாநாடு நடக்கிறது. அந்த தமிழ்ச்சங்க மாநாட்டில் முதல் நாள் ராஜாஜி பேசுகிறாரு, ரெண்டாவது நாள் இன்னொருத்தர் பேசுகிறாரு, மூணாம் நாள் இன்னொருத்தர் பேசுகிறாரு. அந்த ரெண்டு நாள் இன்னொருத்தர் அது யாருன்னு அவருக்கு தெரியல. நாலாவது நாள் வந்து பிடி ராஜன் பேசணும், ஆனால் அதுக்கு பதிலாக அண்ணாத்துறை அவர்கள் பேசுகிறாங்க. பேசும்போது அதுக்கு முன்னாடி மணிமேகலை அப்படிங்கிற குழந்தை பேசுது, அது சங்க இலக்கிய பாடலை பாடுது. அருமையாக அந்த பாடலில் அந்த பிள்ளை பாடிச்சு, இதுவே கற்காலமாக இருந்தால் உமையவள் வந்து பால் கொடுத்து தான் இந்த பிள்ளை பாடிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இது பகுத்தறிவு காலம் என்பதனால அப்படி சொல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி அண்ணாத்துறை பேசிட்டு வந்ததாகவும், ஆறாம் நாள் பேச வேண்டிய முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஐந்தாம் நாளே அதுக்கு மறுப்பு தெரிவித்து, இப்படி கடவுள் மறுப்பாளர்கள் கடவுளை நம்பக்கூடிய கூட்டத்தில் வந்து எப்படி பேசலாம், உமையவள் குறித்து நீங்கள் தப்பாக பேசியிருக்கீங்க, இதுக்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் இப்போ மீனாட்சி அம்மனுக்கு வந்து பாலால் தான் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம், ரத்தத்தால் அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு முத்துராமலிங்க தேவர் சொன்னார். அதுக்கு பிறகு அண்ணாத்துறை மன்னிப்பு கேட்டு அண்ணாத்துறையும் பிடிராஜனும் மன்னிப்பு கேட்டு ஓடி வந்தாங்க. அப்படி மன்னிப்பு கேட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம் சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க. எந்த புத்தகத்தில் படித்தாங்க? நான் வெளிப்படையாகவே திரு அண்ணாமலை அவர்களுக்கு கேட்குறேன், எந்த புத்தகத்தில் இதை படித்தீர்கள்? முத்துராமலிங்க தேவர் வந்து இந்த மாதிரி அண்ணாத்துறையை வந்து மன்னிப்பு கேட்க வைத்ததாகவும், அண்ணாத்துறை மன்னிப்பு கடிதம் எந்த வரலாற்றிலும் பதிவு செய்யப்படலை. ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்கிறாரு, தி ஹிந்து உன்னுடைய 1956 அப்போ வந்த அந்த நாளேடில் இந்த விஷயம் பதிவாயிருக்கு, அதை பார்த்து தான் அண்ணாமலை இதை பேசியிருக்காரு. அப்படி ஒரு தமிழ்ச்சங்க மாநாடு நடந்திருக்கிறது, அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது, அங்கே முத்துராமலிங்க தேவர் போய் பேசியிருக்கிறார், ஆறாம் நாள் பேச வேண்டிய ஐந்தாம் நாளே பேசியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுள் மறுப்பாளர்கள் நீங்கள் தேவைப்பட்டால் தமுக்க மைதானத்தில் கூட்டம் போட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் இங்கே போட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கார். மன்னிப்பு அவர் கேட்க சொல்லலை, அவரும் மன்னிப்பு கேட்கலை. அவர் சொன்னது போலவே தமுக்க மைதானத்தில் அண்ணாதுறை அவர்களும் கூட்டம் போட்டிருக்காங்க. அப்போ முத்துராமலிங்கத்தருடைய ஆதரவாளர்கள் எப்படியும் முத்துராமலிங்கத்தருக்கு எதிராக அண்ணாதுறை பேசுவார், பேசினா கள்ள கொண்டு எரியணும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அண்ணாதுறை முத்துராமலிங்கத்தவர்கள் குறித்து எதுவுமே பேசாமல் காங்கிரஸ் எதிர்ப்பை மட்டுமே பேசிட்டு இறங்கியிருக்காங்க. அன்னைக்கு அண்ணாதுறையோட பேச்சை பார்த்துட்டு முத்துராமலிங்கத்தவருடைய தொண்டர்களே அவருடைய ஃபாலோவர்ஸே போயிட்டு கைத்தட்டி ரசித்துட்டு வந்ததாக தராசி சாமி என்கிற மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறார். இதுதான் நடந்த உண்மை, சம்பவம் உண்மைதான். ஆனால் அதில் இந்த பால் அபிஷேகத்துக்கு பதிலாக ரத்த அபிஷேகம், மன்னிப்பு கேட்க சொன்னது, அதெல்லாம் அண்ணாமலையுடைய எக்ஸ்ட்ரா பிட்டு. ஒருவேளை இந்த 22,000 புத்தகம் படிச்சுன்னு வரல, அந்த புத்தகத்தில் ஒரு புத்தகமாக கூட இந்த புத்தகம் நினைக்கிறேன். 20,000 புத்தகம், 20,000 தானா? நான் அப்போ அதிகமாக படிச்சு நினச்சிட்டேன். சரி, அந்த 20,000 புத்தகத்தில் ஒரு புத்தகமாக கூட இது இருந்திருக்கலாம். ஒரு வரலாறை தப்பாக சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாட்டில் கொண்டாடக்கூடிய தலைவர்கள், தென் மாவட்டத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான உலகம் முழுக்க முத்துராமலிங்க தேவருக்கு ஒன்று ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அண்ணாத்துறையவர்களும் தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர். சொல்லப்போனால் நேர்மையான அரசியல் வந்து அண்ணாத்துறையோடு தான் முடிந்து போடுது. அண்ணாத்துறை வரைக்குமே ஒரு நேர்மையான உண்மையான அரசியல் இருந்தது. அண்ணாத்துறையவர்கள் ஒரு 10 ஆண்டுகளும் ஆட்சி பண்ணியிருந்தா காமராஜர் ஆட்சியை விட ஒரு சிறந்த ஆட்சியை கூட இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கிறது. இல்லை, காமராஜர் ஆட்சி போலவே இருந்திருக்கும். அப்படி ஒரு நேர்மையான தலைவராகத்தான் கடைசி வரைக்கும் அண்ணாத்துறை அவர்கள் இருந்தாங்க, எளிமையான தலைவர் இருந்தாங்க. அப்போ அவரை கொச்சைப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணுங்கிறது, இது அண்ணாமலை வந்து ஒரு படித்தவர், அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு பொது ஊடகங்களை பண்பாக பேசக்கூடியவர். அவர் இப்படி ஒரு பொய்யான தகவலை, தவறான தகவலை இளைஞர்களுக்கு கடத்தக்கூடாது. இப்போ இதை பார்க்குற மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க? முத்துராமலிங்க தேவரை கொண்டாடக்கூட அண்ணாத்துறையை வந்து ஒரு வெறுப்பாக பார்ப்பாங்கல்ல, அண்ணாதுறையை வந்து ஏளனமாக பார்ப்பாங்க. அண்ணாதுறையை கொண்டாடுற கூட்டம் முத்துராமலிங்க தேவர் ஏளனமாக பார்ப்பாங்க. முத்துராமலிங்க தேவர் அண்ணாமலையை போலவோ இல்லை மோடி போலவோ அமித்ஷா போலவோ ஆன்மீகவாதி கிடையாது, இல்லை இந்த நட்டா போல ஆன்மீகவாதி கிடையாது, இங்களுடைய பிஜேபி கட்சிக்கார மாதிரி ஆன்மீகவாதி கிடையாது. ஒருத்தர் இருக்கார் அந்த உத்தரப்பிரதேசத்தில், யோகி ஆதித்யநாத், அவர் மாதிரியான ஆன்மீகவாதி கிடையாது. இவர்களெல்லாம் பணத்தாசை பதவியாசை பிடித்த ஆன்மீகவாதிகள். ஆனால் முத்துராமலிங்க தேவர் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை பதவியாசையும் துறந்த ஆன்மீகவாதி, உண்மையான ஆன்மீகவாதி, வள்ளலால் வழிவந்தவர், ஒரு சித்தர் வாழ்க்கை வாழ்ந்தவர், முருகனுடைய மறு வடிவமாக அவர் இருந்தாருன்னு சொல்லி அந்த மக்கள் நம்புகிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சாரு, ரத்த அபிஷேகம் நடந்ததுன்னு சொன்னார்னு முத்துராமலிங்க தேவர் வன்முறையாளன் போல காட்டுவது. அவர் ஒருபோதும் வன்முறையின் மீது பற்று கொண்டவரே கிடையாது. முத்துராமலிங்க தேவர் நான் முழுமையாக படித்தவன். நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு
என் பெயரை சொல்லி அரிஜன மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமன்றாரு. இந்த வார்த்தையை முத்துராமலிங்க தேவர் தமுக்க மைதானத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பேரை சொல்லி தான் சாதி கலவரம் நடக்குது. ஒருபோதும் தாழ்த்தப்பட்ட மக்களையோ ஒடுக்கப்பட்ட மக்களையோ பிற சமூகத்து மக்களையோ அவர் இழிவாக பேசியதே கிடையாது. அரசியல் ரீதியாக காமராஜரை ஏற்றிருக்காரு, அரசியல் ரீதியாக அண்ணாதுரை எதிர்த்திருக்காரு, அரசியல் ரீதியாக பெரியாரையும் எதிர்த்திருக்காரு. ஆனால் ஒருபோதும் அவர் பெரியாரையோ அண்ணாதுரையோ என் காமராஜர் உள்ள இழிவாகவோ கேவலமாகவோ பேசியதாக எந்த செய்தியும் கிடையாது. ஆனால் இந்த அண்ணாமலை போன்றவர்கள் தான் முத்துராமலிங்க தேவர் அப்படி பேசினாரு, இப்படி பேசினார், உடச்சிருவேன் சொன்னார், வெட்டிடுவேன் சொன்னார். முத்துராமலிங்க போட்டு ஃபோட்டோ போட்டு அவர் பக்கத்தில் சிங்கத்தை படுக்க போடுறது, அவர் கையில் அருவாளை கொடுக்கறது, அவர் ஒரு வன்முறையாளன் போல காட்டுவது. அவர் வீரமான தலைவர் தான், ஆனால் மிகப்பெரிய ஒரு அகிம்சைவாதியாகத்தான் இருந்திருக்காரு. அவர் ஒரு வார்த்தை பதிவு பண்ணியிருக்காரு, இந்த நாடு நல்லா இருக்கணும்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் யாரும் சேராதீங்கன்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியதாக இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வெளி வருது. முத்துராமலிங்கர் சொல்லிட்டு போனது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் யாரும் சேராதீர்கள்னு அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காரு. இதை பேசுகிற அண்ணாமலை கொஞ்சம் அதையும் பேச வேண்டியதானே. இல்லை, முத்துராமலிங்க தேவரை தூக்கி பிடிக்கிற அண்ணாமலை, தூக்கி பிடிப்பதாக சொல்கிற அண்ணாமலை அவர்கள், அந்த முத்துராமலிங்க தேவர் போல பிஜேபியுடைய கட்சி தலைவர்கள்லாம் வந்து மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இல்லாமல் வாழ தயாராக இருப்பாங்களா? பதவி ஆசை இல்லாமல் அம்பானிக்கும் அதானிக்கும் நாட்டை கொடுத்துட்டு ஒட்டுமொத்தமான கார்பரேட் முதலாளிகள்கிட்ட நாட்டை அடமான வச்சுட்டு நீங்கள் முத்துராமலிங்கத்தேவருடைய வார்த்தையை கூட பதிவு செய்திருக்க அண்ணாமலைக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைச்சவர், இந்த மண்ணையும் மக்களையும் முழுமையாக நேசித்தவர், தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தவர். அப்படிப்பட்டவரை 12 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடக்கூடிய மோடியை தலைவராக கொண்டு நீங்களாம் பேசலாமா முதல்ல? அப்போ ஒரு தவறான தகவலை அண்ணாமலை பரப்புகிறார், அதை அதிமுக கையில் தூக்கிக்கிட்டு இதுதான் வாய்ப்பு. அந்த 20 சீட்டுங்கிறத வெளியே சொல்ல முடியாமல் அதிமுகவை டேமேஜ் பண்ணு சொல்லி இப்போதைக்கு கூட்டணி முறிந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தலை, அண்ணாமலையும் உறுதிப்படுத்தலை, நட்டாவும் உறுதிப்படுத்தலை. கட்சி தலைமையிலேருந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு, கூட்டணியினுடைய நிலைப்பாடு குறித்து நாங்கள் வந்து அஃபிஷியலாக வெளியிட்டுட்டோம், எங்களுடைய நிலைப்பாடை நாங்கள் என்னன்னு சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் கட்சி தொண்டர்களோ இல்லை கட்சி நிர்வாகிகளோ யாருமே கூட்டணி குறித்தும் பாஜக குறித்தும் வெளியே பேசக்கூடாது, இது வந்து ஒரு சண்டையில் தான் போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸோ யாருமே இதை பற்றி பேசக்கூடாது, பேச வேண்டாம் அப்படின்ட்டு. அப்படியே என்ன தினம் இப்போ பயந்துட்டாங்கல்ல. இப்போ நேற்று காலையில் வந்து அண்ணாமலையில் சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குல்ல, அங்கே அமலாக்கத்துறை இருக்கிற மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது, அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இங்கே நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி என்றால் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணுங்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் கூட கூட்டணி இல்லைன்னா உங்கள் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து நடவடிக்கை வருங்கிறாரு. இது மாதிரியான ஒரு அயோக்கியமான அரசியல் இருக்கா? அப்போ உன் கூட இருந்தால் யோக்கியம், உன் கூட இல்லைனா அயோக்கியனா? செந்தில் பாலாஜி குறித்தும் பொன்முடி குறித்தும் பேசக்கூடிய அண்ணாமலை ஏன் வந்து விஜயபாஸ்கர் குறித்து பேச மாட்டாரு? ஏன் வேலுமணி தங்கமணி இவங்க குறித்து பேச மாட்டாரு? ஏன் எம்ஆர் விஜயபாஸ்கர் உடல்வாதி இல்லையா, அவர் மேல புகார் இல்லையா? அதே போல் இங்கே கோயம்புத்தூர் வேலுமணி மேலே புகார் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி மேலே 2017லேருந்து 2021 ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள் செஞ்சார்னு புகார்கள் இருக்குது, குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேர் மேலேயும் வந்து ஊழல் வழக்கு இருக்கிறது, வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது. சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுமைக்கும் கூறு போட்டு விற்றதில் திமுக அதிமுக இணையான பங்கு இருக்குது, ரெண்டு பேருமே வந்து தப்பிக்க முடியாது. ஆனால் திமுகவை அப்படியே சார்ஜ் பண்ணக்கூடிய செந்தில் பாலாஜி ஊழல்வாதி வேலை வாங்கி தருவதாக ஏமாத்தினார் அப்படின்னு பேசுகிற அண்ணாமலை இதுவரைக்கும் அதிமுகவை பேசலை. ஏன்னா கூட்டணி, இப்போ கூட்டிலேருந்து போன உடனே லஞ்ச ஒழிப்புத்துறை வருங்கிறாரு. அப்படி மிரட்டுறல்ல, மிரட்டி பணி வைக்கிறதுக்கு பேர் எப்படி நேர்மையான அரசியலாக இருக்கும்? இப்போ அண்ணாமலை நேர்மையான அரசியல் பண்ணுறேன், இந்த பாத யாத்திரையே நேர்மையான அரசியலுக்காகத்தான், கலகம் இல்லாத தமிழ்நாடு கவலை இல்லா மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கலகம் இல்லா தமிழ்நாடு கவலை இல்லா மக்கள்னா நீங்கள் அதிமுகவே உங்கள் கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் ஒரு வார்த்தை பேசலையே. விஜயபாஸ்கரை கூட்டு போனீங்கல்ல, அந்த விஜயபாஸ்கர் தான் விராலிமலையில் ஒட்டுமொத்தமான மலையும் அறுத்து வச்சிருக்காரு. இழுப்பூர் பகுதியில் போனால் மழையே இல்லை. குட்காவில் வந்து குட்காவால் நோய் பரவுறதுன்னு தெரியும், புற்றுநோய் வருதுன்னு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அந்த குட்கா தமிழ்நாட்டில் விற்கப்படுது. அந்த குட்காவுடைய தயாரிப்பு, அதாவது ஓனரே விஜயபாஸ்கர்னு சொல்கிறாங்க, மேனுஃபேக்சரரே. நான் அவருடைய சரவணன் என்கிற அவருடைய மேனேஜர் மூலியமாக தனி யூனிட் போட்டு குட்கா வித்துக்கிட்டு இருக்காரு. குட்கா முறைகேடு, குட்கா புகழ் விஜயபாஸ்கர்னு சொன்னாங்க, குட்கா பாஸ்கர்னே சொன்னாங்க. அப்போ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ஊழல் குற்றவாளின்னு ஜெயலலிதா சொல்றீங்க, அப்ப அந்த ஊழல் குற்றவாளி தலைவியா கொண்ட கட்சியில ஏன் கூட்டணி தொடர்ந்தீங்க? அண்ணாமலை பேசிட்டாரு, அதிமுகவுக்கும் வலிச்சிருச்சு, கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு சாதகமா வந்து முடியும் நினைக்கிறீங்க? அதாவது அண்ணன் சீமான் தெளிவா சொன்னாங்க, அதாவது யாருடைய சாவிலும் நாங்கள் அரசியல் பண்றோம் கிடையாது, நாங்கள் எங்களை நம்பி நிற்கிறோம், மக்களை நம்பி நிற்கிறோம். அதிமுக விழுந்துரும், பாஜக விழுந்துரும், திமுக விழுந்துரும், அதுக்கப்புறம் எங்களுக்கு அரசியல் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ரஜினி போயிட்டதுனால எங்களுக்கு அரசியல் இருக்குது, விஜய் வராமல் இருந்தால் எங்களுக்கு அரசியல் இருக்கும் அப்படி நாங்கள் ஒருபோதும் இது பண்ண கிடையாது. விஜயகாந்த் இருந்தாங்க, விஜயகாந்த் போயிட்டாங்க, விஜயகாந்த் ஆக்டிவாக இல்லை அதனால் அரசியல் வந்துச்சா, கமலஹாசன் ஆக்டிவாக இல்லை அதனால் அரசியல், அப்படிலாம் கிடையாது.
எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் எங்கள் கொள்கையை எங்கள் தத்துவத்தை மக்களை நம்பி நிற்கிறோம், நாங்கள் மக்களுக்காக உழைக்கிறோம். இவர்கள் எல்லோருமே கட்சி அரசியல் பண்ணுறாங்க, தேர்தல் அரசியல் பண்ணுறாங்க, நாங்கள் மக்கள் அரசியல் பண்ணுறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கனிம வளம் இல்லை மணல் கொள்ளை இல்லை வந்து இந்த காடுகள் கொள்ளை இது குறித்து ஒரு பேசக்கூடிய கட்சி நாம் தமிழ் மட்டும் தான். இயற்கை வளங்கள் குறித்து, இயற்கை விவசாயம் குறித்து, அடுத்த தலைமுறை குறித்து பேசுகிறோம். நீ சந்திராயனில் வந்து சந்திராயனை கொண்டு நிலாவில் இறக்குற சரி, ஆனால் கடலில் கொண்டு கழிவை கக்கூஸ் வாளி வச்சு அள்ளிக்கிட்டு இருக்கீங்க. சந்திராயனில் ராக்கெட் அனுப்புறது நிலாவுக்கு சந்திராயன் அனுப்புற, சூரியனுக்கு வந்து ஆதித்யாவை அனுப்புற, எல்லாம் சரிதான். ஆனால் ஆக்சிஜன் இல்லாமல் 63 குழந்தைகள் இறந்து போத உன் நாட்டில், உன் நாட்டில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாமல் வேலூரில் பாம்பு கடிச்ச 2 வயசு குழந்தையை காப்பாற்ற முடியாமல் செத்து போத, இன்னைக்கு வரைக்கும் கழிவறை வசதிகள் இல்லையே, இன்னைக்கு வரைக்கும் சாலை வசதி இல்லையே, இன்னைக்கு வரைக்கும் மின் வசதி இல்லாத பல கிராமங்கள் இருக்கு, அதை செய்யின்னு சொல்கிறோம். எங்களுடைய வளர்ச்சி என்பது தற்சார்பு பொருளாதார கொள்கையில் இந்த நாட்டை இங்கே என்ன வளம் இருக்கோ அந்த வளத்தை வைத்து உருவாக்குற வளர்ச்சியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ யாருடைய வீழ்ச்சியோ யாருடைய கூட்டணி பலவோ நாம் தமிழ்ச்சியின் வாக்குகளையோ இல்லை நாம் தமிழ்ச்சியுடைய உயரத்தையோ வெற்றியோ ஒருபோதும் பாதிக்காது. நாங்கள் மக்களை நம்பி எங்கள் தத்துவத்தை நம்பி நிற்கிறோம். நாங்கள் அதிமுக பாஜகனுடைய பி டீம் தான் நாம் தமிழர் கட்சி. திமுகவினுடைய எதிர்ப்பு பிரச்சாரத்தின் மூலமா அங்கே போகக்கூடிய வாக்கு வங்கிகளை நாம் தமிழர் கட்சியினர் இவங்க கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. இதனால வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சாதகமாக முடிஞ்சுது அப்படின்ற பேச்சுக்கள்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த கூட்டணி முறிவு அதிமுகவுக்கு ஒரு பலத்தை சேர்த்துருக்குன்னா மிகப்பெரிய மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா பாஜகவினால அதிமுக இருந்தது அதிமுகவுக்கு ஒரு நெகட்டிவாக தான் பார்க்கப்பட்டது. ஏன்னா கடந்த தேர்தலே வந்து ஒருவேளை பாஜக கூட அதிமுக சேராமல் இருந்தால் அது ஆட்சியை கூட பிடிச்சிருக்கும் கூட நிறைய பேர் சொன்னாங்க. அது என்னுடைய கருத்தும் அதுதான். ஆனால் இந்த சூழ்நிலையில் அதிமுகவிலேருந்து அதிமுகவிலேருந்து பாஜக பிரிந்து போகிறதோ இல்லை பாஜகலேருந்து அதிமுக பிரிந்து போகிறதோ இந்த சூழ்நிலையில் அதிமுக வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தகுதி இழந்த நிலையில் தான் அதிமுக நிற்கிது. அதிமுகவில் ஒரு ஸ்டஃப்பான லீடர்ஸ் கிடையாது. இன்னொன்று அங்கே பல்வேறு பிளவுகள் இருக்கிறது, அவங்களுக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. திமுகவுக்கு எதிராக அதிமுக இந்த 2.5 காலத்தில் ஒரு போராட்டங்களை நிகழ்த்தி தன்னை ஒரு வலுவான எதிர்கட்சியாக நிலைநிறுத்த தவறிட்டாங்க. உண்மையிலே எவ்வளவோ முறைகேடுகள் நடக்குது இந்த திமுக ஆட்சியில், எவ்வளவோ அநீதிகள் நடக்கிறது, அக்கிரமங்கள் நடக்கிறது, கருத்து சுதந்திரம் சுத்தமாக இல்லை. என் மீதெல்லாம் தொடர்ச்சியாக வழக்கு போட்டு கிட்டத்தட்ட 11 மாதம் சிறைப்படுத்தினாங்க, 11 வழக்குகள் போட்டாங்க, குண்டாஸ் போட்டாங்க. அப்போ அதையெல்லாம் கண்டித்து அதிமுகவோட தலைவர்கள் பேசலையே, இந்த திமுக செய்கிற தவறுகளை கூட நீங்கள் கண்டிக்கலையே, திமுக ஆட்சியில் நீட் தேர்வுக்கு மாணவிகள் இறந்து போகிறாங்க அதை கண்டிக்கிற தகுதியோ உரிமையோ அதிமுக இல்லையே, திமுக ஆட்சியில் மணல் கொள்ளை நடக்கிறது ரைடு வர்றாங்க அதை கண்டிக்கிற தகுதி இல்லை, ஏன்னா நீயும் மணல் கொள்ளையால, திமுக ஆட்சியில் கனிம வள கொள்ளை நடக்கிறது அதை தண்டிக்க உனக்கு தகுதி இல்லை, திமுக எந்த தவறு செஞ்சாலும் அதை அதிமுக கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா அதிமுக அதே தவறை செஞ்சிருக்கு. அப்போது நிலையான ஒரு எதிர்கட்சியாக இருந்து திமுகவை எதிர்க்க தவறிய இடத்துல அதிமுக விழுந்துருச்சு. ஆனால் மக்கள் போராட்டத்தில் நாம் தமிழ்ச்சி மேலே போயிடுச்சு. இன்னைக்கு தேர்தல் வச்சாலும் கிட்டத்தட்ட 80-1 கோடி வாக்குகளை தாண்டி நாம் தமிழ்ச்சி போகமே ஒழிய இது அதிமுகவுக்கு போய் சேரும்னு நான் எதிர்பார்க்கல. இன்னொன்று திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் தான் அதிமுக, உங்களுக்கு தெரியும் திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு ஏன் போகணுங்கிற கேள்வி பிறகுதுல எடப்பாடி பழனிசாமி பொதுத் தலைவராக எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா? அவருக்கு இந்த வட மாவட்டங்களில் குறைந்த அவர் சார்ந்த ஒரு கூட்டம் இருக்க ஒழிய ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள. இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு பொதுத்தலைவராக தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார் என்றால் அது எவ்வளோ பெரிய கேவலமாக தான் நான் பார்க்குறேன். அவர் வந்து எப்படி தமிழர் தான், தமிழர் இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பா சிதம்பரமும் தமிழர் தான், அப்போ அவருக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். பா சிதம்பரமும் தமிழர் தான், ஆனால் 1,00,000 கோடியை கொடுத்து வந்து இலங்கையில் இனப்படுகொலை செய்ய வச்சது அவர் தானே, வட்டியில் கடனாக கொடுத்து அவரை கொண்டாடலாமா? பா சிதம்பரம் மகன் கார்த்தி சிதம்பரமும் தமிழர் தான், ஜி கே வாசனும் தமிழர் தான், தமிழர் தான், தமிழராக பிறந்த எல்லாரும் தமிழர் கிடையாது. தமிழ் இன மொழி பற்று குறைந்தபட்சமாக இருக்கணும்ல, நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழருக்கு எதிராகவே செஞ்சால் கருணா இல்லத்தில் கருணா தமிழன் தான், மாத்தையா தமிழன் தான், உமா மகேஸ்வரன் தமிழன் தான், துரோகிலா இருந்த மருது பாண்டியர்களுக்கு வந்து துரோகம் செய்த கல்லானா ஒருத்தன் அவன் துரோ தமிழன் தான். தமிழங்கிறதுக்காக துரோகம் செஞ்சாலும் ஏற்றுக்க முடியுமா? தவறு செஞ்சு ஏற்றுக்க முடியுமா? தமிழை என் வீட்டில் திருட்டு பண்ணி விட்டுறலாமா? தமிழை என் மண்ணை அழுட்டு பண்ணி விட்டுறலாமா? தமிழை நீ 1,00,000 கோடி கொள்ளையடிச்சுக்கோ, செந்தில் பாலாஜி தமிழர் தான், பொன்முடி பச்சை தமிழர் தான், ஊழல் பண்ணிட்டு போன விட்டுறலாமா? இப்போ தங்கம் தினசு தமிழர் தான். தமிழங்கிறதுக்காக பார்க்க முடியாதுங்க, அவன் என்ன செய்கிறான்னு பார்க்கணும்ல, எந்த மாதிரியான அரசியல் பண்ணுறாங்க, மக்களுக்காக நிற்கிறாங்களா தனக்காக நிற்கிறாங்களா, மக்களுக்கு என்ன அரசியலை முன்னெடுத்து வைக்கிறாங்க அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமி பொதுத்தலைவராக ஆகவில்லை, அவங்கள ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்கன்னு சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பொதுத்தலைவராக மாறியிருந்தால், மக்களை நேசித்திருந்தால், இந்த மண்ணுக்கு மக்களுக்கான இந்த 2.5 காலத்தில் எடுத்து வச்ச போராட்டம் என்ன, எடுத்து வச்ச கொள்கை கோட்பாடுகள் என்ன, சட்டமன்றத்தை எத்தனை முறை நீங்கள் முடக்கிருக்கீங்க, திமுக ஆட்சி நல்லாட்சி இல்லை எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாம்,
திமுக ஆட்சி நல்லாச்சு இல்லை. மக்களுக்கு இந்த 1000 ரூபாய் திட்டம் கூட பல்வேறு முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கு, சரியாகவே மக்களுக்கு சேரலை. அதுலேயும் வந்து அனைத்து இல்லத்தரசிகளும் சொல்லிட்டு இன்னைக்கு 1,60,000 பேர் தான் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. காலை உணவு திட்டத்தில் கூட சரியான கேஸ் இது இந்த இது சேமியாவும் உப்புமாவும் போட்டு விட்றீங்க, அதுதான் ஆரோக்கியமான உணவுன்னு சொல்கிறீங்க. எல்லாத்துலேயுமே முறைகேடு நடக்குது. இதை எதிர்த்து பேசுவதற்கு அதிமுகவுக்கு தகுதி இருக்கிறதா? இல்லை அதிமுக செஞ்சிருக்கானா? செய்யலை. மக்களுக்காக மண்ணுக்காக அந்த போராட்டங்களை நேரடி எதிர்க்கட்சியாக நிற்பது நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசிய அமைப்புகள் மட்டும்தான், வேற யாரும் செய்யலையே சொல்கிறேன். நான் தமிழர்கள்னு சொன்னீங்க, ஆனால் தமிழர்கள்லையே ஒரு வகைப்படுத்துறீங்கல்ல, யார் அப்படின்ட்டுல என்ன அவங்க என்னவா நிற்கிறாங்க? தமிழனா பிறந்த எல்லாரையுமே தமிழனா பார்க்க முடியாது. யார் இந்த மண்ணுக்கும் மக்களுக்காக நிற்கிறாங்க அப்படிங்கிற பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. 8 கோடி பேர் இருக்காங்க, 8 கோடி பேரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான், தமிழர்கள் தான். 8 கோடி பேர்லையும் வந்து எத்தனை பேர் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறாங்க, அவனை தான் முதன்மைப்படுத்தணும். 2009 இறந்த முத்துக்குமார் சொல்றாரு, இதுவரைக்கும் இருந்த எல்லா தலைவர்களுமே தமிழர்களை ஏமாற்றி விட்டார்கள், இந்த 2009 பிறகு ஒரு தலைவன் வருவான், அவனை கெட்டியாக பிடித்து கொள்கிறாரு. சுதந்திர போராட்டத்தில் வந்து வெள்ளைக்காரனை எடுத்து எல்லாரும் போராடலை, 30,000 பேர் தான் மொத்தமாக இறந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் படையில் 100,000 பேர்லாம் 1,00,000 பேர்லாம் இறந்துடல, அதில் முதன்மையாக நின்றவங்க யார் தான் பார்க்க வேண்டியிருக்கு? எல்லாரும் தமிழர் வாங்க அப்படின்னு கூட முடியாது. அதில் நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், துரோகிகள் இருப்பான், மக்கள் சொத்தை சம்பாதிக்கிறவன் இருப்பான், அவனையெல்லாம் நம்ம தமிழர்னு கொண்டாட முடியாது. இல்லை செந்தில் பாலாஜி வந்து பச்சை தமிழர், தூய தமிழர், கொங்கு தமிழர், அதுக்காக தமிழங்கிறதுக்காக செந்தில் பாலாஜியை வந்து தூக்கி பிடிக்க முடியுமா? அவர் ஒரு ஏமாற்று பேர்வழின்னு நீதிமன்றமே சொல்லிடுச்சு, 420 சீட்டிங்னு சொல்லுது. அப்போ அவரை எப்படி நம்ம தமிழராக ஏற்றுக்கொண்டு கொண்டாட முடியும்? ஆனால் அவர் பிறப்பால் தமிழர் தான், அதுக்காக தலைமை ஏற்கிற தகுதின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தகுதி இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ அந்த தகுதி யாருக்கு சார் இருக்குது? அந்த தகுதி சீமானுக்கு தான் இருக்குது, வேறு யாருக்கு இருக்குது? நீங்கள் தன்னுடைய வருமானத்தை, குறைந்தபட்ச வருமானத்தை கூட பார்க்காது, இந்த இனத்துக்காக 13 காலமாக தன்னுடைய ரத்தத்தையே வேர்வையாக மாற்றி இன்றைக்கி தமிழ்நாட்டில் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், நீங்கள் வந்து படித்த பெண் உங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும், தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்ச தமிழ் மொழி இனப்பற்று என்று பேசுவதற்கு காரணம் அண்ணன் சீமான் தான். சீமான்னு ஒருத்தர் இல்லைன்னா இங்க தமிழ் மொழி பற்றோ இனப்பற்று நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி வெளியே தெரியுது, அவங்களுக்கு ஒரு மக்கள் ஆதரவு இருக்குங்கிறதுனால நம்ம பேசுறோம். ஆனா வெளியே தெரியாத நிறைய பேர் இன்னும் தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்கல்ல, பெயர் தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. வெளியே தெரியாத தமிழ் தேசிய அரசியலை, அரங்குக்குள் முடங்கி கிடந்த தமிழ் தேசிய அரசியலை, ஜோல்னா போய் போட்டுக்கொண்டு பேசிக்கொண்டிருந்த தமிழ் தேசிய அரசியலை வெகுசனப்படுத்தி அதை பரவலாக்கி அதை 32 லட்சம் மக்களுடைய வாக்குகளாக மாற்றியது அண்ணன் சீமான் தானே. நீங்கள் சொல்லப்போனால் 100 காலமாக தமிழ் தேசிய அரசியல் பேசப்பட்டிருக்கிறது. அண்ணல் தொங்க பேசியிருக்கிறார், கியா விஸ்வநாதன் பேசியிருக்கிறார், சீப்பா ஆயத்தனார் பேசுகிறாரு, அதன் தொடர்ச்சியாக வந்து தமிழரசன் பேசுகிறாரு, ஐயா மணியரசன் எடுத்துக்கொண்டு வராங்க, ஐயா பழனடுமாறன் எடுத்துக்கொண்டு வராங்க, அதன் பிறகு எத்தனையோ தலைவர் பாவலர், பெருஞ்சித்தனார், தேவனையா, பாவாணர், எல்லோருமே தமிழ் தேசிய அரசியல் பேசியிருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் பேசப்பட்ட தமிழ் தேசிய அரசியல், பாரதிதாசன் தமிழ் தேசிய அரசியல் பேசியிருக்காரு, அந்த பேசப்பட்ட தமிழ் தேசியம் ஒரு அரங்கத்துக்குள்ள இருந்துச்சு. 100 பேர் இருந்தால் மாநாடு, 200 பேர் இருந்தால் பெரிய மாநாடு, 200 பேர் தான், 100 பேர் தான் மொத்தமே. ஆனால் இன்றைக்கி நாம் தமிழ்ச்சி மாநாடு என்றால் 50,000 பேர், 100,000 பேர் தெல்றாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழ் தேசிய அரசியல் தான் திமுகவுடைய நேரெதிர் எதிரி என்று நிறுத்திருக்குமா இல்லையா? இப்போ திமுகவுடைய ஐடி இவங்க யாருக்கு வேலை பார்க்குறாங்க? அதிமுக வீழ்த்த வேலை பார்க்குறாங்களா? பிஜேபி எழுத்து வீழ்த்து பார்க்கலாம். நாம் தமிழ்ச்சி வீழ்த்தணும்னா திமுகவுடைய ஐடி இவங்க 24 ஹவர்ஸ் பார்த்தாம அடுத்த நாள்லேருந்து 2 மணி நேரம் கடன் வாங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு 24/7 வந்து நாம் தமிழ்ச்சி வீழ்த்தணும், தமிழ் தேசிய வீழ்த்தணும், சீமான் 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 சீமான். இந்த 15 நாளாக பார்த்தீங்கல்ல, ஒட்டுமொத்தமான சமூக ஊடகங்களும் சமூக பொது ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் சீமான் அண்ணன் குறித்து மட்டும் தான் பேசினாங்க. அப்படி ஒட்ட ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு 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 ஒன்றுமில்லாத வழக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் அதை வைத்து அண்ணன் சீமானை வீழ்த்தணும் அப்படின்னா அப்போ சீமான் வளர்ந்துருக்கான்னு தான் அர்த்தம். இல்லை நீங்கள் நடிகை விஜயலட்சுமியினுடைய வழக்கை பற்றி தான் பேச வரீங்கன்னு நினைக்கிறேன். தங்களுடைய பிரபலத்துக்காக நாம் தமிழர் கட்சியினர் இப்படி பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, இது ஒரு அநாகரிகமான கருதுறேன், உண்மையில சத்தியமா சொல்றேன், மனசார சொல்றேன். சாட்டையில நான் இதை குறித்து பேசுவதும் நான் பொது ஊடகத்துல பேசியதும் அண்ணன் சீமானவர்களுமே இதை ஒரு அநாகரிகமா தான் கருதுனாங்க. அதை நாங்கள் ஒருபோதும் அதை ஒரு இழிவா பாக்குறோம். அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் மீது வைக்கப்படுவதும் இதுக்கு நாங்கள் வந்து பேசுவதுமே நாங்கள் அநாகரிகமாக கருதும். ஒரு நேர்மையான உண்மையான அரசியல் எடுத்து வைக்கிற போது எங்களுக்கு தொடர்ச்சியாக காயப்படுறதுனால நாங்கள் பேசுகிற இடத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம், பேசுகிற இடத்து தள்ளப்பட்டு தொடர்ச்சியாக பேசினா இது ஒரு ஒரு உண்மை போலவே காட்டிக்கிட்டு இருக்காங்க போது நம்ம வந்து சொல்லப்போனால் ஒரு அஃபென்ஸ் கிடையாது, ஒரு டிஃபண்ட் மனநிலைக்கு தள்ளப்பட்டு எங்களை வந்து தற்காத்துக்கணும் அப்படிங்கிறத அதை பேச ஆரம்பித்த மொழிய யாரையும் இழிவுபடுத்தணும், யாரையும் கொச்சப்படுத்தணுங்கிற நோக்கமும் தெளிவும் கிடையாது. இப்போ வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு,
இன்னும் நம்ம அதை பேச வேண்டிய தேவையில்லை. நீதிமன்றத்தில் வழக்கு போயிருக்குது. இன்றைக்கி வந்து வழக்கை ரத்து பண்ண சொல்லி ஹியரிங் காலையில் 11:30 வந்தது. அதை செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வச்சுருக்காங்க. அது அரசு தரப்பில் வந்து கேட்டிருக்காங்க, டைம் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு போதிய ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் அரசு தரப்பு கேட்டதுனால செவ்வாய்க்கிழமை வச்சுருக்காங்க. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நேர்மையான நீதிபதிகள் இருக்கிறாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம், நீதிமன்றத்தை நம்புகிறோம், நீதியை நம்புகிறோம். உண்மையிலே இந்த வழக்கில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை என்பது சட்டம் அறிந்தவர்களுக்கு, காவல்துறையினருக்கு, தமிழ்நாட்டில் உண்மையாக நேர்மையாக அரசுக்குரிய எல்லோருக்குமே தெரியும். இதில் அதிமுகவுடைய ஜெயக்குமார் அவருடைய கருத்தை நான் வந்து உண்மையிலே வரவேற்கிறேன். அவர் பதிவு பண்ணியிருந்தாங்க, இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி, சீமான் அவர்கள் திமுகவை எதிர்ப்பதனால திமுக பின்னிலிருந்து இயங்குறான்னு சொன்னாங்க. திமுக முழுக்க முழுக்க அண்ணன் சீமானை எப்படியாவது கைது செய்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி நின்னாங்க. அதை நாங்கள் ஓரளவுக்கு முடிவெடுத்திருக்கிறோம். இன் நீதிமன்றத்திலும் முழுமையாக நாங்கள் முடிவெடுப்போம். நிச்சயமாக தொடர்ந்து 2024 எலெக்ஷன் வர வரப்போகுது. அது அடுத்தடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு நேர்காணலில் விரிவாக பேசும் தொடர்ந்து பேசும். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.